இவ்வளவு நிலப்பரப்பு, இவ்வளவு ஒன்றியம், ஏன் 22 மொழி ஆட்சி மொழியை வச்சா உனக்கு என்ன விட்டு போயிருது? ஆட்சியாளர்கள் கவனத்துக்கு சொல்றேன், பல மொழி என்றால் இந்த நிலப்பரப்பு ஒன்றாக இருக்கும். ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இது உறுதியாக நடக்கும். சான்று சான்று. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனதற்கு காரணம் மார்க்கம். பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதற்கு காரணம் மொழி. நீ உருது நான் வங்காளி என்று பிரிஞ்சுட்டான். இதுதான் நடக்கும் பாத்துக்க. இப்ப பிரிவினையை தூண்டுறது, ஒருமைப்பாட்டை சிதைக்கிறது யார்? நீ தான், நாங்க கிடையாது. தமிழ் தமிழ்னு நாங்க பேசும்போது எங்க உங்க விளக்கமாறு உங்க ஆயில எங்க இருக்கு, எங்க இருக்கீங்க? அப்ப இந்தி இந்தியன் பேசுவது அது இந்தி தீவிரவாதம் இல்ல. சமஸ்கிருதம் படி என்று சொல்வது சமஸ்கிருத சாவனிசம் இல்ல. தமிழ் படிங்கிறது தமிழ் சாவனிசம், தமிழ் பாசிசம், தமிழ் இனவெறிய தூண்றாரு. இப்ப உங்களுக்கு இருக்கிற சரங்கு சொரியா, அது வெறி இல்லையா? என்னது மொழி மீது ஒற்றை மொழியை திணித்து அதை சிதைத்து அழிப்பது என்பது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய கொடுமை. அதை அதை எப்படி சகித்துக்கிறது, அதை எப்படி பொறுத்துக்கிறது? அதனால கட்டாய இந்தியை இந்திய ஒன்றிய அரசை ஆளுகிற ஆட்சியாளர்கள் மறந்துடணும், கைவிட்டணும். அது மிகப்பெரிய மொழி போரை நாங்கள் இந்த நிலத்தில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் உருவாகும். அப்புறம் இந்த சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு இந்த ஓரத்தில் ஒதுக்கி விட்டு இப்படி சந்துக்களை கூட்டம் போடுறது நான் கட்டுப்பட மாட்டேன். இப்படித்தான் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா? இப்படிதான் கொடுத்துருக்கீங்களா? நாம் ஒப்புக்கு கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராடல, உளமாற போராடுகிறோம். ஏன்னா தூய தமிழ் தாயின் பிள்ளைகள் நாம். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தம் என்னும் இந்த தேகம் இருந்தொன்று லாபம் உண்டோ என்று நமது புரட்சிப்பாவல் விடுத்த அறைகுகளுக்கு அப்ப அன்னை தமிழ் பிள்ளைகள் நீங்கள் எழுச்சியும் புரட்சியுமாக திரண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களை நினைத்து உங்கள் உடன் பிறந்தவன் என்கிற முறையில் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைந்தது. எங்களுக்கு இந்தி தெரியாது போடா இல்ல, இந்தி வேண்டாம் போடா. இந்தி தெரியாத போடலாம் தெரிஞ்சா தெரியா, எனக்கு வேண்டாம் பார்ப்போம். எல்லா இடத்திலும் எல்லா இடத்துலையும் இந்தியா. இது அடுத்து இந்த பிந்தி எதிர்ப்பு பேரணி எல்லாம் கிடையாது.